ज्ञानवज्जुदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्वहे சீருன்று தூப்பல் திருவேங்கடமுடையான் பாருன்று சொன்ன பழமொழியுள் ஓரென்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வாணர போமளவும் வாழ்வு. அடியேன் இப்போ திருக்கச்சி நம்பிகளை பத்தி ஒரு சில வார்த்தைகள் விஜ்ஞாபம் பண்ற. உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும் திருக்கச்சி நம்பிகளை பத்தி. திருக்கச்சி நம்பிகளோட அவதாரஸ்தலம் வந்து பூவிருந்தவல்லி. சென்னை அடுத்து இருக்க பூவிருந்தவல்லி தான் அவர் அவதாரஸ்தலம். 1909 அவதாரம் பண்ணினர். அவருடைய இயற்பெயர் வந்து கஜேந்திரதாசர். அவர் வந்து திரு ஆலவட்ட கைங்கரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு, காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாள் கச்சி நகர் அந்த வரதராஜ பெருமாளுக்கு திரு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணினால அவர் பேர் வந்து திருக்கச்சி நம்பிகள் பேர் வந்தது. திருக்கச்சி நம்பிகளுக்கு பெருமாள் மேலே ரொம்ப பக்தியும், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ட்டு ரொம்ப ஆசை. அதுவும் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணணும்னுக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இந்த கைங்கரியத்தை தேர்ந்தெடுத்தார். ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் இப்ப திருக்கச்சி நம்பிகள் முதல்ல போய் கைங்கரியம் பண்ண போன ஊர் வந்து ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதருக்கு தான் இந்த கைங்கரியத்தை பண்ண போனார். அவர் அங்க போன உடனே ரங்கநாதர் சொல்லிட்டார், நான் இருக்கிறதோ காவேரி கரை, காத்துக்கு எந்த குறவும் கிடையாது, அதனால எனக்கு இந்த கைங்கரியம் தேவைப்படாது. நீ திருவேங்கடமுடியானுக்கு, திருப்பதியில் இருக்க திருவேங்கடமுடியானுக்கு இந்த கைங்கரியத்தை போய் நீ அங்கே போய் பண்ணுன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சிடுறார். திருக்கச்சி நம்பிகளும் அங்கிலிருந்து கிளம்பி நேர திருப்பதி போகிறார். திருப்பதி போனவுடனே அங்கே போய் இந்த பெருமாளுக்கு கைங்கரம் பண்ண போகிறார். ஆனால் அங்கே போனவுடனே திருப்பதி பெருமாள் என்ன சொல்லிடுறார், கோவிந்தராஜன் ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லிடுறார், நான் இருக்கிறதோ மலை மேலே இருக்கேன், எனக்கு இங்கே மழை வந்து மழைக்கு எந்த குறவும் இல்லை, காற்று குறவும் இல்லை, நான் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கேன், அதனால் எனக்கு இந்த ஆலவட்ட கைங்கரியம் எனக்கு தேவைப்படாது, நீ போய் வரதராஜ பெருமாளுக்கு, காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாளுக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணு, ஏன்னா அவன்தான் வந்து அக்னியிலேருந்து வெளியில் வந்தான், ஸோ அந்த கைங்கரியத்தை அவனுக்கு போய் அங்கே போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு வச்சிடுறான். திருக்கச்சி நம்பிகளும் அங்கிலிருந்து இதுலேருந்து கிளம்பி திருப்பதியிலேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு வந்து கைங்கரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி இந்த கைங்கரத்தை பண்ண ஆரம்பிப்பார், ஏன்னா இருப்பதோ திருக்கச்சி நம்பிகள் இருப்பதோ பூவிருந்தவல்லி, பெருமாள் இருக்கிறதோ வந்து காஞ்சிபுரம், தினமும் பூவிருந்த வள்ளியிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு அவர் நடந்தே போய் இந்த கைங்கரியத்தை பண்ணுவார், நடந்தே போய் கைங்கரியத்தை பண்ணுவார் இந்த ஆலவட்ட கைங்கரியத்தை. இதுலேருந்து தெரியுது அவர் பெருமாள் மேலே வச்சுருக்க பக்தியும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு எந்த ஆனந்தத்தோடு அந்த கைங்கரியத்தை பண்ணுறதுனால தானே அவர் நடந்தே போய் இந்த கைங்கரியத்தை அவர் பண்ணுறார். நித்தி எப்படி இப்படி நடந்து போயிட்டே இருந்து அந்த கைங்கரியத்தை பண்ணுவார். அவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது நித்தியப்படி ஒரு பாகவதன் இவர் நடந்து போறத பார்த்து, இவர் நடந்து போற இவரோட பாத துளிகளை எடுத்து எடுத்து தினமும் அவர் தலையில தரிச்சுப்பார். யாரு, திருக்கச்சி இவங்களோட பாத துளிகளை எடுத்து ஒரு பாகவதன், அந்த ஊர்ல ஒரு பாகவதன் இருப்பார், அந்த பாகவதன் வந்து இவரோட திருக்கச்சி அம்மைகளோட பாதத்துறைகளை எடுத்து எடுத்து தரிச்சுப்பார். அவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்னடா அது நம்மளோட பாதத்துளிகளை எடுத்து எடுத்து இந்த பாகவதன் தரிச்சுக்கிறாரே அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டு கோயிலுக்கு, அவர் படகு நித்தியப்படி போகிற மாதிரி தினமும் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு வந்து கைங்கரியத்தை பண்ணிட்டு வருவார். இந்த பாகவதன் நித்தியப்படி இவர் போகிற அன்னைக்கெல்லாம் இவரோட பாதத்துறைகளை எடுத்து 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 இவர் தரிச்சுட்டுருவார்.
ஒரு நாள் என்ன ஆகிறது, இந்த பாகவதன் வந்து ஒரு நாள் வழி மறித்து அவரை கேட்குறார், இந்த இதுக்கு முன்னாடி என்ன ஆகுறதுன்னா, இவருக்கு வந்து பெருமாள் திருக்கட்சி நம்பிகள் வந்து அவரோட பக்தியும் அவரோட கைங்கரியத்தையும் பார்த்து பெருமாள் அவரோட பேச ஆரம்பிச்சிட்டார். இவர் வந்து காஞ்சி வரதராஜ பெருமாள் வந்து திருக்கட்சி நம்பிகளோட பேச ஆரம்பிச்சிடுவார், பேச ஆரம்பிச்சிட்டார். இவரும் பேசுவார், திருக்கட்சி நம்பிகளும் பெருமாளோட பேசுவார், பெருமாளும் இவரோட பேசுவார். அந்த ஊருக்கே எல்லாருக்கும் தெரிய வருது, இவர் வந்து பெருமாளோட பேசுவார்னு ஊருக்கே எல்லாம் தெரிய வருது. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுறது, இவர் பெருமாளோட பேசலாம்னு தெரிய வந்தவுடனே இந்த பாகவதர் என்ன பண்றார், ஒரு நாள் இவரை வழி மறித்து அடியேனுக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார். ஏன்னா இவர் பெருமாள்கிட்ட பேசுறாரு இல்லையா, அதனால கேட்டு வந்து சொல்லுங்கன்னு. இவரும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட போய் கேட்பார், இந்த பாகவதனுக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு கேட்பார். பெருமாள் எழுந்து தந்தோம் அப்படின்னு சொல்லுவார். மறுநாள் என்ன பண்ணுவார், இந்த பாகவதனை பார்த்து உனக்கு பெருமாள் மோட்சம் உண்டுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். அடுத்த நாள் மறுபடியும் வந்து இந்த பாகவதன் வந்து மறுபடியும் வந்து திருக்கச்சி வந்து கேட்பார், ஏன்னா நேத்து தான் உனக்கு சொல்லியாயிற்று இல்லையா, வந்து உனக்கு மோட்சம் உண்டுன்னு பெருமாள் சொல்லியாச்சு, நீ என்ன மறுபடியும் என்ன உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு திருக்கட்சி நம்பிகள் வந்து பாகவதனை பார்த்து கேட்பார். அப்போ பாகவதன் கேட்பார், தாங்கள் அடியேனை எதிர்கொண்டு அழைப்பீர்களா அல்லது அடியேன் தங்களை எதிர்கொண்டு அழைப்பேனா அப்படின்னு கேட்குறார். இதை போய் கேட்டு வந்து சொல்லுங்கோன்னு. இதில் என்ன அர்த்தம்னா, மோட்சத்துக்கு முதல்ல திருக்கட்சி நம்பிகள் போவாரா, இல்லைன்னா தனக்கு பாகவதனுக்கு முதல்ல மோட்சமா அப்படின்னு பெருமாளை போய் கேட்டு சொல்லுங்கோ அப்படின்றார். அப்போ வந்து என்ன பண்ணுவார், திருக்கட்சி நம்பிகள் பெருமாள் பகவான்கிட்ட போய் மறுபடியும் கேட்பார். இந்த அவர் பாகவதன் கேட்ட இதை கேள்வியை போய் பெருமாள்கிட்ட போய் சொன்னோடனே பெருமாள் சொல்வார், பாகவதனுக்கு மோட்சம், உனக்கு மோட்சம் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடும், என்னது எனக்கு மோட்சம் இல்லையா, உனக்கு நித்தியப்படி நான் உனக்கு கைங்கரியம் பண்ணுறேன், எனக்கு மோட்சம் இல்லைன்னு சொல்கிறியே அப்படின்னு இவர் பெருமாள்கிட்ட கேட்பார். அப்போ பெருமாள் சொல்வர், நீ பாகவத கைங்கரியம் பண்ணும், குரு பக்தி வேணும், குருவுக்கு போய் சேவை பண்ணணும், ஆச்சாரியனுக்கு சேவை பண்ணணும், ஆச்சாரியன் சேவை பண்ணிட்டு ஆச்சாரியன் மூலிமா மோட்சத்தை வந்து அடையணும் அப்படின்னு பெருமாள் சொல்வர். இதில் என்ன தெரியறதுன்னா, பகவத்கைங்கரியத்தோட பாகவத கைங்கரியம் தான் ரொம்ப வசதி. பகவத் கைங்கரியம் பண்ணணும், அதை விட பாகவத கைங்கரியம் தான் ரொம்ப வசதி. பாகவத கைங்கரியம் பண்ணி ஆச்சாரியன் கைங்கரியம் பண்ணி ஆச்சாரியின் மூலயமா தான் மோட்சத்துக்கு வர முடியும் அப்படின்ட்டு இதோட அர்த்தம். உடனே அவர் என்ன பண்றார், திருக்கட்சி நம்பிகள் அந்த ஆலவட்ட கைங்கரியத்தை அப்படியே நிறுத்திடுவார். நிறுத்திட்டு நேரம் ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற திருக்கோஷ்டியூர் நம்பி அவரோட வீட்டில் பின்னாடி மாட்டு தொழுவம் இருக்கும், அதில் போய் அவர் வந்து கைங்கரியம் பண்ண ஆரம்பித்து பிற்பாடு மோட்சத்தை வந்து அடைஞ்சிருவான்றது சரித்திரம். இதில் என்னென்ன ஒரு விஷயம், பாகவத கைங்கரியம் பண்ணணும், ஆச்சாரியம் கைங்கரியம் பண்ணணும், அவளுக்கு தான் அந்த அவர் மூலயமா தான் மோட்சம் அப்படின்னு சொல்றச்சே, இந்த ஒரு பாகவதனுக்கு எப்படி மோட்சம் பெருமாள் கொடுத்தாருன்னா, இவன் இந்த பாகவதன் வந்து இவர் பாகவதோத்மன், இவர் வந்து இந்த பாகவதன் வந்து இந்த திருக்கட்சியோட நம்பி அவர் ஒரு பாகவதன், திருக்கட்சி நம்பி ஒரு பாகவதன், அவரோட பாதத்துளிகளை எடுத்து தரிச்சின்றனால இவருக்கு வந்து மோட்சம் கொடுத்துடுறார். அவர் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணனால அவருக்கு மோட்சம் இல்லைன்னு பெருமாள் சொல்றப்போ, ஆச்சாரியன் கைங்கரியம் பண்ணி பெருமாளை வந்து அடையணும், ஆச்சாரியன் கைங்கரியம் தான் வசதி, பெருமாள் கைங்கரியம் வசதி தான், அதை விட ஆச்சாரிய கைங்கரியம் வசதின்னு அப்படின்னு இதுல இருந்து தெரிய வருது.
ஸோ நம்மளும் எல்லாரும் ஆச்சாரியன் கைங்கரியம் பண்ணுறதுக்கு பகவத் பாகவத கைங்கரியம் பண்ணணும், ஆச்சாரியன் கைங்கரியம் பண்ணணும்.